அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, யம்மி டம்மி ஆத்தி அக்காவை பற்றியும் என்னோடய ஸ்டைல் சிக்கன் பிரியாணி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யம்மி டம்மி ஆத்தி அக்கானா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அவங்க வந்து மாஸ்டர் செஃப் அப்படின்ற அந்த ஈவெண்ட்டில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம விஜய் சேதுபதி அண்ணா தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இதில் செலக்ட் ஆனதுக்கு நான் அவங்களுக்கு கன்க்ராட்ஸ் பண்ணுறேன் நம்ம சேனல் சார்பாகவும். ஸோ யம்மி டம்மி ஆர்த்தி அக்கா அப்படின்னாலே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட சேனல் எல்லாமே பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம சம்திங் ஏதோ லேர்ன் பண்ணிப்போம். அந்தளவுக்கு ஏதோ ஏதாவது ஒன்றாச்சும் அவங்க சொல்லுவாங்க, நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லுவாங்க. வந்து இந்த செகின் செஜ்ஜி அப்படின்ற ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரோஸ்ட் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க வந்து இவங்கள ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலை. தம்பி நீங்கள் வந்து உழைச்சி பாருங்கள், உழைச்சி முன்னுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு அப்புறமேட்டுக்கு நீங்கள் அவங்கள பற்றி பேசுங்க. நீங்கள் ஆரம்பத்திலே வந்து இவங்கள பற்றி இந்த மாதிரி தப்பாக எடுத்து பேசாதீங்க. இவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிட்டு நீங்கள் எதுனாலும் பேசணும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க அதுவும் இவங்க மெயினாக யூடியூப் மட்டும் கிடையாதுங்க, பிளாகிங்கும் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க பிளாகெல்லாம் போய் பார்த்தா அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்கங்க. நம்மளுக்கு ஒரு சின்ன அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த யூடியூப்பில் எழுதுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்களோட பிளாக்லலாம் போய் பாருங்கள், ஒரு சின்ன ஒவ்வொரு ரெசிபிக்கும் அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டான அந்த பிக்சரும் அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். ஸோ அவங்க அந்த மாதிரி பிளாகெல்லாம் எழுதி எழுதி தான் அவங்க இந்த மாதிரி நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஈஸியாக அவங்களுக்கு இந்த நிலைமை கிடைக்க கிடையாது. அவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க ஃபேஸே வந்து டல்லாக தான் இருக்கும். அதாவது வேலை எவ்வளோ வேலை செஞ்சு முடிச்சுட்டு அந்த டல்னஸில் ஒரு வீடியோ போடுவாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க நம்ம யம்மி அக்கா, யம்மி டம்மி ஆர்த்தி அக்கா. ஸோ அந்த டல்னஸ்லேயும் அவங்க வந்து நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு வீடியோ கொடுப்பாங்க. மற்றவங்களாம் மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டு ரொம்ப ஸ்டைலாக பண்ணுவாங்க, ஆனால் இவங்க அந்த மாதிரி கிடையாது. அவங்களோட லைஃப்பில் பட்ட கஷ்டத்தையும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு எப்படி சொல்கிறதுங்க, நம்ம எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் யம்மி டம்மி அக்கா. ஸோ அவங்க எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனும் கூட. சரி வாங்க நம்மளுடைய சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இது வந்து நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு என்னோடய அம்மா அப்பா, என்னோடய நாத்தனார், என்னோட நாத்தனார் பசங்க இவங்க தாங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு இப்போ ஒரு 5 வருஷமாக தான் சமையலே தெரியும். ஸோ இவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தது அந்த டிப்ஸை வச்சு தான் நான் பிரியாணி கற்றுக்கிட்டேன். ஸோ பாருங்கள், இந்த சின்ன சின்ன டிப்ஸும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய், நெய், அதுக்கப்புறமேட்டு ஏலக்காய், அப்புறம் சீரகம் போட்டுக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கும் நான் கொடுக்க போகிறேன் இல்லைங்களா, எங்கள் உதிரன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும், அதனால நான் அடிக்கடி செய்வேன். அதுக்கப்புறம் சோம்பு வந்து நிறைய கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, நிறைய போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த சோம்பு ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு 10-12 எடுத்துக்கோங்க. நல்லா போட்டுட்டு நல்லா அது வந்து நல்லா அந்த எண்ணெயில் வணங்கணுங்க. எண்ணெயில் போட்டவுடனே டக்குன்னு அடுத்த வேறு எதை போட்டுறாதீங்க. அந்த நம்ம போட்ட ஃபஸ்ட்டு அந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா அந்த எண்ணெயோட மெர்ஜ் ஆகி அதோட அந்த ஃப்ளேவர்லாம் எண்ணெயில் இறங்கணும். அந்தளவுக்கு வந்து அதோட இதெல்லாம் நல்லா வந்து வணங்கணும். அதுக்கப்புறம் கல்பாசி அந்த சின்ன அளவுக்கு போட்டுக்கோங்க, நிறைய போட்டிங்கன்னா கசக்கும். அப்புறம் பிரிஞ்சி இலை ஒரு 5-6 போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு 8 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் வந்து அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இது வந்து 1.5 கிலோ அரிசி, 1.5 கிலோ சிக்கனுங்க, நாட்டுக்கோழி சிக்கனு. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அப்புறம் அடுத்து என்ன பண்ணிக்கலான்னா, இந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா சின்ன அந்த நான் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த கப் அதில் 2 கப் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி பெரிய வெங்காயமும் 2 கப், அது 2 கப் 3 கப் கூட போடலாம். நல்லா இந்த வெங்காயம் தாங்க அந்த மெயின் ஹீரோவே. ஸோ அந்த வெங்காயத்தில் தான் அந்த டேஸ்ட்டே நமக்கு அந்த பாய் வீட்டு பிரியாணி டேஸ்ட்டே கிடைக்கும். ஸோ இது வந்து எங்கள் நாத்தனார் சொல்லி கொடுத்த ட்ரிக்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போடும்போது அந்த பிரியாணி டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க பிரியாணி சூப்பராக இருக்கும் எங்கள் நாத்தனார் செய்கிறது. ஸோ அவங்கள்ட்டருந்து இது நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உப்பு போடுறது வந்து இது வந்து எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததுங்க. அதாவது எந்த ஒரு டிஷ் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா, அப்போ நம்ம இந்த மாதிரி வணக்கிறோம், வெங்காயம் தனியாக, தக்காளி தனியாக, ஒவ்வொரு காய் போடும்போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா அந்த இது அந்த தனியாக டேஸ்ட், அது ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி அப்பப்போ வணங்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போடுவேன். இதுவுமே செம்மையாக ஒர்க் அவுட் ஆனிச்சிங்க. அதுக்கப்புறம் புதினா வந்து இந்த வணக்கும் போதே போட்டுக்கோங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும், நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 6-7 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் அப்படியே காட்டலங்க ஒன்று பொத்துன்னு போய் விழுந்துடுச்சு. அப்புறமேட்டு பார்த்திங்களா நான் தக்காளிக்கும் பார்த்திங்களா நான் உப்பு போடுறேன். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ அதாவது ஒன்று ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் போடுறப்பையும் ஒவ்வொரு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா,
வந்து பாருங்கள், நான் அரிசி வந்து நான் வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது சிக்கனும் மேரினேஷன் பண்ணிட்டேன். இது வந்து நாட்டுக்கோழி இல்லைங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ்லாம் உள்ளே போய் இறங்கினா தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலான்னா, நான் வந்து மஞ்சள் பொடி ஃபஸ்ட்டு மஞ்சளும் தண்ணியும் ஊற்றி நல்லா கழுவி உப்பும் போட்டு நல்லா கழுவிட்டேங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், அப்புறமேட்டுக்கு மல்லித்தூள், அப்புறமேட்டு கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கணுங்க. சாரி, இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேஷன் பண்ணிக்கோங்கங்க. தயிர் ஒரு ரெண்டு டப்பா தயிர் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கப்பு சொன்னிங்களா, அந்த கப்லேயே ரெண்டு கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்புறம் புதினாவை போட்டு நல்லா மேரினேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தாண்டு இப்போ நீங்கள் வணக்கி விட்டுட்டிங்கல்ல தக்காளி, அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணி வந்து ஒன்றரை கப்பு, அதாவது நான் வந்து ஒன்றரை படி அரிசி போட்டிருக்கேன் இல்லைங்களா, அப்போ நான் மூணு படி வந்து தண்ணி ஊற்றி நான் அதில் கொதிக்க வச்சிட்ருக்குறேங்க. தக்காளி இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வணங்கணும். இந்த வணங்கின வாட்டிக்கு தாங்க நம்ம சிக்கனை போடணும். அந்த சிக்கனை போட்டுட்டு நல்லா செம்மையாக அப்படியே ஒரு கிளறு கிளறி விடுங்க. அப்புறம் கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம், அதுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க. அப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, உப்பு மெயினாக கம்மி கம்மியாக போட்டுக்கோங்க. நிறையா அள்ளி கொட்டி விட்றாதீங்க, அப்புறம் உப்பு தான் தெரியும். அப்புறம் அந்த கறி வெந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்த பிறகு கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், அந்த மேரினேஷன்லேயும் போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, அந்த தண்ணி கொதிக்க வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே நமக்கு பிரியாணி கிடச்சிரும். நம்மளுக்கு பிரியாணி செய்ய ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்லாம் ஆகாது. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், அப்புறம் கடைசியாக நெய் ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக அந்த கொத்தமல்லி இலையை போட்டு அப்படியே கார்னிஷிங் பண்ணி விட்ருங்க. அப்புறம் போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு, எலுமிச்சை பழம் இருக்கு இல்லைங்களா, நான் வந்து ஒரு பழம் எடுத்துக்கிட்டேன். ஒரு பழம் எடுத்து நல்லா அதில் இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. அதை எடுத்துகிட்டு நல்லா போட்டுட்டு அதில் ஊற்றி விட்டுருங்க. அப்புறம் அதுக்கப்புறமும் நல்லா போட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கிளறும் போது தான் அந்த டேஸ்ட்டு எல்லாம் போய் அந்த மர்ஜ் ஆகும். நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க, நல்லா ஒரு கிளறு ஒரு அஞ்சாறு கிளறு கிளறி கொடுங்க. அப்போ பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு செம்மையான பிரியாணி நம்மளுக்கு, அதுவும் பாய் வீட்டு பிரியாணி கிடைக்குங்க. அந்த இந்த மாதிரி தான் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செம்மையாக ஒரு மாசான பிரியாணி கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து உப்பு காரம் ஒரு தாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டோன்னா அப்போ நமக்கு வந்து இதான் ஆகாது. ஸோ அது வந்து எங்கள் நாத்தனார் பொண்ணு சொல்லி கொடுத்த டிப்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்களா, செம்மையாக பாருங்கள், உதிரி உதிரையாக எந்த இதுவும் குலையாமல் செம்மையாக மாசாக வந்து நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க, செம்ம டேஸ்ட்டு. ஸோ வாங்க, கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நானும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான பிரியாணி செஞ்சு தரேன். நீங்கள் அது வரைக்கும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்களேன், அந்த லெக் பீஸ்லாம் செம்ம மாசாக வெந்துருந்துச்சு. அது அந்த மேரினேஷன் பண்ணிவிட்டு நம்ம இதில் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அப்புறம் பிரியாணியோடு சேர்ந்து அதை வேகும்போது அந்த பீஸ் அந்த பிரியாணி பீஸுக்கே அப்போ தாங்க ஒரு மரியாதையே வரும். ஸோ அந்த அளவுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டு வந்து இருந்துச்சுங்க. ஸோ இந்த நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால், இந்த சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்